அந்த அரங்கம் சரத்கால ஆகாயத்தில் தாரகைகள் மின்னுவதைப் போல அந்த பெண்மணிகளால் அழகாக இருக்குது. அந்த பெண்களால் நாற்புறமும் சூழப்பட்ட ராவணன் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரன் போல இருக்கான். ஏராளமான புண்ணிய கர்மாக்களை பண்ணி அதன் பயனாக நட்சத்திரப்பையை அடைஞ்சிட்டு புண்ணியம் குறைஞ்சி கொஞ்சம் மிகுந்திருக்கும் போது வானிலேருந்து இந்த பெண்கள்லாம் ஊழ்ந்துட்டாளோ அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைக்கிறார். அந்த பெண்மணியினோட தேக காந்தியும் நிறமும் மங்களகரமாக ஒளிரும் பெரிய தாரகைகளுடையதை போல தெளிவாக விளங்குறது. மதுபானத்தாலும் காம விளையாட்டாலும் மார்பகங்கள்லாம் தளர்ந்து போய் பெரிய மாலைகள் நழுவி விலையிருந்த அணிகலன்கள்லாம் சிதறி அவெல்லாம் அயர்ந்து தூங்கிட்டுருக்கான். சிலரோட நெத்தி திலகெல்லாம் அழிஞ்சிருக்கு, சிலருடைய சிலம்புகள்லாம் கழண்டிருக்கு, சில உத்தம பெண்களோட மாலைகள் வந்து பக்கத்தில் நழுவி கிடக்கு, சிலரோட முத்து மாலைகள்லாம் அறுந்து போயிருக்கு, மற்றும் சிலரோட ஆடைகள்லாம் நழுவியிருக்கு. சிலர் வந்து புடவை அழியாமல் இருப்பதற்காக கட்டப்பட்டிருந்த பட்டுக்கயிறு மாலைகள்லாம் அறுந்திருக்கு. பளு சுமந்து வந்த பெண் குதிரைகள் வந்து ஜேனம்லாம் இல்லாமல் சிரமம் நீங்குவதற்காக படுத்துக்கிற மாதிரி தரையில் மெய்மறந்து இவா படுத்துன்னு கிடக்கா. சிலர் வந்து காதில் காதணி இல்லாமல் இருக்கா. சிலர் பெருங்காட்டில் பெரிய யானையால் நசுக்கப்பட்ட பூங்கொடிகள் போல அருந்து போன மாலைகளோடு இருக்கா. சிலரோட மார்பகங்களுக்கு நடுவில் சூரிய சந்திராவை போல ஒளி வீசின்றிருந்த மாலைகள் இரண்டு புஷ்பங்களுக்கு இடையில் மனம் மயங்கிய அன்னப்பறவை போல இருக்குது. மற்ற சிலருடைய வைடூரிய ஆபரணங்கள் மீன்குத்தி பறவை போல இருக்குது. வேறு சிலர் மார்பில் மின்னிய தங்கச் சரடுகள் வந்து சக்கரவாகம் போல இருக்குது. ஆற்று ஓரங்களில் அன்னம் வந்து நீர்க்காக்கைகளால் சூழப்பட்டதும் சக்கரவாகத்தால் அழகு செய்யப்பட்டதுமான மணல் குன்று போல அது அவளுடைய பின்பக்கம்லாம் இருக்குது பார்க்கறதுக்கு. சதங்கை கூட்டமே மொட்டுக்கள், அணிகளன்கே தங்கத்தாமரைகள், காமசேஷ்டைகளே முதலைகள், தேக காந்தியே கரைகள். அந்த தூங்கி கொண்டிருந்த அவளை பார்க்கச்சே இவ்வாறு நதியோடு வந்து அவர் ஒப்பிட்டு பார்க்குறார். சிலரோட மென்மையான அங்கங்களிலும் நகைகளின் நுனியிலும் காணப்பட்ட ஆபரணங்களின் அடையாளங்கள் நகைகள் போலவே இருக்குது. நகைகளோட வடுக்கள் கூட அவர்கள் அழகை மெருகேற்றவே செய்தன அப்படின்ற மாதிரி. சிலரோட முகத்தில் வீசின சுவாச காற்றால் இந்த உதரப்பட்ட ஆடை நுனிகள் வந்து முகங்கள் மேலே விசிறி வியர்வை போக்குற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. பலவித வர்ணங்களால் நல்ல சோபையோடு இருக்கா அவள்லாம். ராவணனோட மனைவிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கா. அவளுடைய முகவாய்க்கட்டைகளில் அழகையும் ஒளி பொருந்தியமான மேலாக்குகள் அசையும் போது கொடிகள் போல இருக்குது பார்க்கறதுக்கு. சிலரோட மங்களமான ஒளி வீசும் குண்டலங்கள் அவளோட மூச்சு காற்றின் வேகத்தால் மெல்ல மெல்ல அசையிறது. இயற்கையாகவே நறுமணம் கொண்ட அவளுடைய மூச்சு காற்று சர்க்கரையால் தயாரிக்கப்பட்ட மதுவோட வாசனையோடு சேர்ந்து ராவணன் மேலே வீசறது. ராவணனுடைய மனைவிகள் சிலர் இது ராவணனுடைய முகம் நினச்சிண்டு சக்கலத்தையோட மூஞ்சியெல்லாம் அடிக்கடி மூந்து பார்க்குறா, முத்தமிடுறா. ராவணனுடைய மனத்தை பறிகொடுத்திருந்த அந்த ஸ்திரீகளும் காம பரவசர்களாய் சக்கலத்திலிருந்து முகத்தை திருப்பி காட்டுன்னு சிலர் என்ன பண்ணுறா, அணிகலன்கள் அழிவு செய்த புஜங்களையே தலையணியாக கொண்டிருந்தா. சில பெண்கள் என்ன பண்ணுறா, அழகான பட்டு துணிகளையே சுருட்டி தலைக்கு வச்சுட்டுருக்கா. ஒரு மங்கை என்ன பண்ணுறா, இன்னொரு மங்கையோட மார்பில் தலையை வச்சு படுத்துட்டுருக்கா. அவளோட கையில் வேர் ஒத்தி தலை வச்சு படுத்துட்டுருக்கா. ஒத்தியோட தொடை இருபக்க பகுதிகள் இடுப்பு புட்டம் இதெல்லாம் வேறொருத்தியோட அங்கங்கள் இதெல்லாம் ஒன்னோட வந்து பிணைச்சுண்டு காம பரவசப்பட்டு பரஸ்பர அங்க இணைப்பால் மகிழ்ந்து கைகளால் கட்டி தழுவிண்டு சில பெண்மணிகள்லாம் தூங்கின்னுருக்கா. புஜங்கம்ன்ற நூல்னால் கோக்கப்பட்ட அந்த பெண்களோட வரிசை மதங்கொண்ட வண்டுகள் மொய்க்கின்ற நூலில் தொடுக்கப்பட்ட மலர் மாலை போல் அழகாக இருக்குது. வசந்த ருது வைகாசி மாதத்தில் காற்றோட வேகத்தில் மலர்ந்த மலர்கள் கொடிகளுடைய கூட்டம் போல் ஒன்று கொண்டு மாலையாக பின்னின்றதும் ஒருவரோடு ஒருவர் தோள்களும் பின்னி கடந்ததால் ஒன்று கொண்டு பின்னி கொண்ட நல்ல இணைகள் போலையும் ஒவ்வொருவருடைய கூந்தல்களும் கூடியிருந்ததால் வண்டு கூட்டங்கள் நிறைந்த வனம் போலையும் அந்த இடம் ராவுண்டே மனைவிகள் கூட்டத்தால் மண்டி கிடக்கு. அணிகலன்கள் பெண்களுடைய அங்கங்கள் உரிய இடத்துல இல்லாதாலும் அந்தந்த அணிகலன் அங்கம் ஆடை மாலை இதெல்லாம் பிரித்து இவை இன்னாருடையன்னு சொல்ல முடியாமல் இருந்தது. ஒவ்வொருத்தையும் இன்னூற்றி இருக தழுவி அப்படியே மயக்கத்தில் தூங்கின்னு இருக்கா. அதனால் என்னாச்சுன்னா அவள் போட்டிருந்த ஆடை அணிகள் கூட ஒன்னோட ஒன்று பின்னின்னு இருக்கு. ராவணன் ஆழ்ந்து தூங்குகிற வேளையில் சுடர் விடும் அந்த தங்க விளக்குகள் வந்து ஆடாது அசங்காது எரிஞ்சு கொண்டிருக்கிறதால இமை கொட்டாமல் பல வகையாக ஒளி வீசும் அந்த பெண்மணிகளை அது அந்த பெண்மணிகளையே அது பார்த்துட்டுருக்கா போல தோன்றுறது. ராவணன் முயற்சின்னு இருக்கும்போது வேறு யாரும் அவன் மனைகளை கண்ணால் கூட பார்க்க முடியாது இல்லையா, அதே மாதிரி
ராஜரிஷிகள், பித்ருக்கள், அசுரர்கள், கந்தர்கள், அந்த பெரிய ஜாதி பெண்களும் ராட்சச கன்னிகைகளும் அவன்கிட்ட காமம் கொண்டு நாடி வந்திருக்கா. யுத்தத்தை விரும்பிய ராவணனால் பல பெண்கள் கவர்ந்து வரப்பட்டா. இப்படி பெண்ணை தூக்கி கொண்டு வந்து விட்டா உறவினர்கள் சண்டைக்கு வந்து தோத்து போய் தன் மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளட்டுமே அப்படின்றது ராவணனோட கருத்து. சிலர் காமமுகத்தால் அவனிடம் தாமாகவே வந்தவர்கள். அங்கிருந்த பெண்மணிகள் எல்லாமே ஒருத்தி கூட மிச்சமில்லாமல் அவனுடைய பராக்கிரமத்தாலும் குணத்தாலும் வசீகரிக்கப்பட்டவளே. அந்த இடத்துல ஜனககுமாரியை தவிர வேறு யாரும் வந்து வேறொருவனால் விரும்பப்பட்டவள் இல்லை. வேறொருவனுக்கு மனைவியாக இருந்தவளுமே கிடையாது. கீழ்ஜாதியில் பிறந்தவர்களோ, அழகு குறைந்தவர்களோ, சுபலட்சணங்கள் இல்லாதவர்களோ, ராவணனுக்கு உபச்சாரம் செய்ய விரும்பாதவர்களோ, உடல் பலம் குறைந்தவர்களோ, அவனால் விரும்பப்படாதவர்களோ அவனுடைய மனைவியாக இருக்கவே இல்லை. நன்மதியாளரான அனுமானுக்கு ராகவனுடைய தர்ம பத்னியும் இவ்வாறு ராவணின் மனைவியில் போல இருந்தா, அதாவது ராமனுடைய கூடவே இருந்திருந்தா இவனுக்கு நன்மை ஏற்றுக்குமே அப்படின்னு தோன்றுது. நிச்சயமாக இங்கே இருக்க பெண்களை காட்டிலும் குணங்களில் மிகவும் சிறந்தவள் ஜனகை. அப்படிப்பட்ட அவளிடம் உயர்வான புலஸ்திய குலத்தில் தோன்றிய லங்கேஸ்வரன் இழிவான காரியத்தை செய்து விட்டானே கடவுளே அப்படின்னு மறுபடியும் எண்ணி வருத்தப்பட்டார் அவர். ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 9வது சர்க்கம் நிறைவடைகிறது.